ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாய் எஸ் பேபி. இப்போதான் ஸ்ரீதர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, பேபி ப்ளீஸ் இனிமேல் இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு மண்டே, இனிமேல் வ்ளாக்ல அது சொல்லவே சொல்லாது, நல்லாவே இல்லை பேபின்னாரு. அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டேன், இன்னைக்கு சண்டே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் அண்ட் சேஃபாக கூட இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அங்கே நியூஜெர்சியில் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவோ பரவாயில்ல, இப்போ நியூயார்க் நியூஜெர்சி தான் சேஃப், எந்திரிச்சதுனால இப்ப நாங்கெல்லாம் ஒரு பாடம் படிச்சதுனால அப்படியே பத்திரமா இருக்கிறோம், வீட்டுக்குள்ளடியே அடங்கி பொட்டிப்பப்பா இருக்கிறோம். பட் இன்னைக்கு அடங்கி இருக்கல, இன்னைக்கு வெளியே ஒரு இடத்துக்கு போறோம். பட் அந்த இடத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப சேஃபாக கார்ல இருந்துட்டு இப்படி வெளியே எடுத்து வைக்காமலே கார்க்குள்ளே இருந்து போற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம் இன்னைக்கு? ஆராதியத்தை வச்சுட்டு எங்க நாங்க போக முடியும் சொல்லுங்க? ஒரு மூவிக்கு போக முடியுமா, இல்லட்டா ஒரு ஏதாச்சும் எங்களுக்குன்னு என்ஜாய் பண்றதுக்கு எங்கேயுமே போக முடியாது. மிஞ்சி போனா நாங்க எங்க வ்ளாக்ல அதிகமாக போனது ஆராதியத்தையா வச்சுட்டு ஒரு அக்வேரியம் ஜூ இதுக்கு தான் அதிகமாக போயிருக்கோம். இன்னைக்கும் அதே தான். பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராவல், நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை இந்த மாதிரி. ஒரு தடவை சஃபாரி போயிருக்கிறோம், போன தடவை அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன், பென்சில்வேனியா ட்ராவல். அது வந்து எப்படின்னா எல்லாரும் ட்ரக்ல உட்காந்து, ஆமா ஓபன் ஏர் சஃபாரி அது. பட் இன்னைக்கு வந்துட்டு கார்ல நம்மளே இருக்கோம், ஆமா SixFlags அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், இது வாட்டர் பார்க், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த சம்மருக்கு நாங்கள் அங்கே தான் பிளான் பண்ணியிருந்தோம், அதாச்சும் பாஸ் எடுத்துகிட்டு எப்படியாச்சும் இந்த சம்மரில் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு. பட் இந்த சம்மரில் எங்கே, கொரோனா தான் அடியே கொரோனா, யாரும் எங்கேயும் போடாமல் தடுத்து நிறுத்திடுச்சு. ஸோ அங்கே போக முடியாத காரணத்தினால அங்கேயே உள்ளே வந்துட்டு ஒரு சஃபாரி இருக்கிறோம். ஸோ அது எப்படின்னா நம்ம வந்துட்டு கார்லேருந்து வெளியே இறங்கவே வேண்டாம், அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம காரில் போயிட்டே இருக்கலாம். ஸோ அனிமல்ஸ் வந்துட்டு அப்படியே நடக்கிறது விளையாடுறது அதெல்லாம் நம்ம காரில் வந்துட்டே பார்க்கலாம். ஆமாம் அப்படியா? கொஞ்சம் லொல்லு ஜாஸ்தியாக போச்சு, நம்மளை பற்றி தெரியலை. ஸோ பார்த்து கண்டிப்பாக வரும், வரும் கரூர் கண்டிப்பாக வரும். என்ன பார்த்தா குற்றாலத்தில் தான் வரும், இங்கெல்லாம் வராது, அந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்கே இல்லை, நாங்கள்லாம் வேற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டான அனிமல்ஸ், நாங்கள்லாம் வேற மாதிரி. என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஆமாம். ஸோ இந்த சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா இவ தொல்லை பெரிய தொல்லை. ஸோ இந்த சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணணும் அண்ட் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஆமாம் ஸ்லாட்ஸ் இருக்குது. மார்னிங் 9:10 இப்போ நமக்கு 10:15 9:30 ஸ்டார்ட் ஆகுது. பட் நமக்கு இன்னைக்கு புக் ஆகிருக்கிறது வந்துட்டு 10:15 புக் பண்ணியிருக்கோம் நம்ம. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ $19 தெரியலைங்க, கரெக்டாக தெரியல, நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த சஃபாரிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா நம்ம ஃபுட்டு எதுவும் உள்ளே வந்துட்டு அனிமல்ஸ்க்கு எதுவுமே நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஆமாம் கார்லேருந்து இறங்கக்கூடாது, நம்ம அந்த சன் ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எந்த காரணத்துக்காகவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அண்ட் நார்மலி இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பட் இந்த கோவிட்காக என்னென்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். வேற என்ன சொல்லியிருந்தாங்க, வேற ஏதாச்சும் இருக்குதா? ஆ கரெக்ட். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும், அதுக்கப்புறம் ஹாங்க் அடிக்கக்கூடாது, பிகாஸ் அனிமல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, அப்புறம் நம்ம மேலே பாஞ்சிடக்கூடாதுல்ல அதனால. அண்ட் அப்புறம் வேற அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஆமாம், இன்னும் கரெக்டாக ஒரு 5 minutes நம்ம வந்துட்டு சஃபாரியில் கார் எடுத்து வச்சுருவோம், கால் எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ குட்டிமா ஹலோ, எங்கே போகிற?
யார் சொன்னா ஒண்ணு யார் அனிமல்ஸ் கூட்டிட்டு போக போறாங்க இன்னைக்கு அவள் வந்துட்டு டென்ஷனில் இருக்கிறா. எதுக்குன்னா அவங்க அப்பா கிட்ட அப்போதே இருந்து கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அவள் தண்ணி குடிக்கிறப்ப வந்துட்டு கார் ஸ்டாப் பண்ணணுமா, காரை வந்துட்டு அவளுக்காக ரொம்ப ஸ்லோவாக ஓட்டணுமா, அதெல்லாம் கேட்கலன்னொடனே அப்படியே உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ நீ அனிமல்ஸ் பார்க்க வரலையாமா? என்னம்மா பாப்புலரானது இங்க அதாச்சும் நியூஜெர்சி ஸ்டேட்ல வந்துட்டு SixFlags வந்துட்டு யுஎஸ்ல நிறைய இடத்துல ஒண்ணே ஒண்ணு சொல்லிருந்தாங்க. எதுக்குன்னா எல்லார் கையிலயும் மாஸ்க் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரெடியா தான் இருக்குது. ஸோ உள்ள கரெக்டா வந்துட்டு நம்ம அதுல அந்த டோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம மாஸ்க் போட்டு தான் ஆகணும். All ready with mask. Good to go with your mask. அங்க பாருங்க குட்டிமா, அங்க பாரு. ஸோ சஃபாரிக்குள்ளாடி வந்தாச்சு. அண்ட் அந்த என்டையர் ரைட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஒரு ஜுராசிக் வேர்ல்டு ரைடு இருக்கும் தெரியுமா, அந்த மூவியில் இருக்கிற மாதிரி எனக்கு அப்படியே தாங்க இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளவு பெரிய சஃபாரி இது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு இவ்வளவு நாள் இருந்த டென்ஷன், இவ்வளவு நாள் இருந்த அந்த ஆங்ஸைட்டி, இதெல்லாம் என்னென்னா இந்த ஒரு நாள் அப்படியே மாறிப்போச்சு. ஸோ நான் இப்படி ரொம்ப பேசியே உங்களை டார்ச்சர் பண்ணாமல் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த சஃபாரி என்ஜாய் பண்ணலாம் வாங்க. குட்டிமா இந்த பார், ரைட் சைடில் பார். பாங்க ட்ரைப் பைல பாங்க நீங்க இந்த இந்த பாரு இங்க பாரு பாங்க ட்ரைப் பைல ரைட் சைடுல என்ன இருக்குது? அன்னமோ அங்க ஆக்டோபஸ் அன்னமோ ஓபன் பண்ணுங்க. ஆஸ்ட்ரிச் ஆக்டோபஸ் இல்ல தட்ஸ் லீமா கண்ணா. லீமா லீமாவா லைமா? அண்ணா திப்பியோ அங்க லைமா லீமா LYMH. ஸோ ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம போகணும். எதுக்குன்னா அனிமல்ஸ் ரொம்ப அழகாக அங்கங்கே நடந்துட்டு இருக்காங்கல்ல. அண்ட் முன்னாடி இருக்கிறவங்கள எல்லா கார்லேயும் குழந்தைங்க தான் இருப்பாங்க. நார்த் அமெரிக்கன் எழுக்கம். ஆராதியாவையும் ஸ்லோவாக ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிருக்குது. லைஃப்ல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. சீட் பெல்ட் இல்லாம அலோ பண்ணவே மாட்டாரு. அவங்க சின்ன குழந்தையா இருக்கறப்பவே நான் வந்துட்டு கொஞ்சம் சீட் பெல்ட் லூஸ் பண்ணலானாலும் ஆஹா கூடவே கூடாது. எதுக்குன்னா இன்னைக்கு நம்ம பழக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு அது யூஸ்டு ஆயிடுவாங்க. அண்ட் ரிஸ்க் கூட இல்லை. ஸோ ஒரு ரூல்ஸ்னால் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பாரு. அண்ட் இன்னைக்கு என்னமோ பெரிய ஆச்சரியமாட்டு அவரே சரி ரொம்ப ஸ்லோவாக தானே போகிறோம், அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வைக்கலாம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சஃபாரில எல்லாம் முன்னாடி வருவாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு ஆமா சீட் பெல்ட் வந்துட்டு ரொம்ப டைட்டா இருக்கு பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் அப்படியே எத்தி பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் நிப்பாட்டி விட்டு இருக்குது. இந்த அம்மா அங்க பாருங்க என்னது அது ஸ்டேஜ் அந்த போலாம் தான் பாருங்க
அப்போ நீங்கள் பார்த்தா அங்க பாருங்க மினட் பாருங்க டாக்ஸ் இருக்கு பாருங்க வாங்க பாங்க பின்னாடி ராமோ இருக்கு வாங்க ஓ அது பாரு தண்ணில இருந்து வரல வெல்ல வருது பாருங்க ஒரு டியர் வருது பாருங்க வெளியில அந்த தண்ணில இருந்து வெளியில வருது ஸோ நிறைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமாக இருந்துச்சுங்க ஃபுல்லாக எல்லா காலிலையும் குழந்தைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க பட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய நிறையவே இருந்துச்சு அண்ட் அதுக்குன்னு தேவையான எல்லா சப்ளிமெண்ட்ஸ் வாட்டர் ஃபுட் அது எல்லாமே கரெக்டாக டைம் வாட்டர் இதை மாதிரி நிறைய பூல்ஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் இருக்குது அண்ட் ஃபுட் வந்துட்டு அப்பப்போ ட்ரக்கில் வந்து போடுவாங்க போட்டுட்ருந்தாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்துட்டு இப்போ இவ்வளோ கார் வந்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அனிமல்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே அந்தந்த அவங்கவுங்க குரூப்போடையே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது எப்படின்னா இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு ரோட்டில் ஒரு நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் கூட அனிமல்ஸ் வந்துட்டு இடையில வந்து விழுறது அதை மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம் பட் இங்கே அவ்வளோ குரூப்பாக இருக்கிறாங்க அவங்க கண்டுக்க கூட இல்லை இப்படி ஒரு கார் வருது உள்ள ஆளுங்க இருக்கிறாங்கன்னு அப்படி எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தாங்க அதோட ஹார்ன் பார்த்தீங்கன்னா எப்படி வெல்வெட்டில் இருக்கிற மாதிரி அந்த குச்சி மாதிரி இல்லாமல் ஸோ பைசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ரான்ச் ஏரியாஸில் தான் அதிகமாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த கவு மெச்சோர்ட் கவுஸ் அதுக்கப்புறம் இந்த பைசன் மாதிரிலாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஸோ இந்த பைசனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடி ஃபுல்லாக அந்த பிளாக் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா அது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸ் விடையும் இது என்ன ஆகும்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அழுக்கில் புரண்டு எந்திக்கிறது வந்துட்டு அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்குமா ஸோ எப்போதுமே இந்த பைசன்ஸ் வந்துட்டு இவ்வளோ அழுக்காக தான் இருக்கும் இங்க பர்மா இந்த பர் நம்ம இங்க க்ளோ பண்ணி வெட்டுறோம்ல பண்ணி வெட்டுறோம் யா யா பை ஆப்பிரிக்கா பாத்து அம்மா எல்பன் பாங்க எங்கப்பன் எங்க இருக்கற தெரியல அந்த அங்க மீனாடி இருக்கு பாரு ஃப்ரண்ட்ல பாரு நீங்க டச் பண்ணாதீங்க நீங்க அங்க பாருங்க அம்மா எவ்வளவு பெருசா இருக்குன்னு அங்க செல்ல மாதிரி இருக்கு அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க வா அப்ப நான் தொலைதா கல்பனே தடியில எலிஃபன்ட் பண்ண என்ன பண்ணது என்னமோ பாம்பு பண்ணிட்டு கரோ மாமா தா அங்க எங்க வியூ வருது மாமா தினா தா இதா கரெக்ட் எனக்கு இந்த சஃபாரிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வைட் டீர் வெள்ள மான் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் ஸோ பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க இருக்குது பார் பீகாக் பார் ஃப்ரண்ட்ல என்ன சமையா இருக்குல்ல இது நான் இது வரைக்கும் பார்த்தது நல்லா இருக்கு இன்னும் சூப்பரா இருக்கு ஹாய் கோ மை பீகல் அங்க பாருங்க அண்ணா அங்க பாருங்க ஓ என்ன அழகு இல்ல வா இங்க அங்க ஓ இது வெங்கல இங்க பார்த்ததா அங்க பாருங்க அங்க டிடா Wow, that's amazing, isn't it? Yeah. 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 Ye
பங்க பங்க டிராப் நாட்டோ இங்க அங்க பாருடி தங்கோ அந்த பேர் கிரேட் தல கிரேட் அண்ட் ஆக்சுவலி ரொம்ப நீட்டா இருக்கு இல்ல வாவ் கிரேட் அது பார்த்தாங்க இவ்வளவு அழகா மம்மம் சாப்பிடுதுன்னு அங்க பாரு அங்க பாரு குக்கு அங்க பாரு குட்டு அங்க பாரு வாய் பாரு அது எப்படி வைக்குது மவுத் எப்படிமா சூ பண்ணுது அது மாதிரிதான் நீ சூ பண்ற நீ எங்க சூ பண்ற நீ வாயிலே வச்சுட்டு இருக்க அதோட ஹார்ன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு உட்கார்ல அங்க பாருங்க இந்த சஃபாரிலேயே ரொம்ப பயங்கரமாக இருந்த அனிமல் எதுன்னா இந்த வைல்ட் பேர் மட்டும்தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு நிஜமாக அதாச்சும் இன்னொன்று என்னென்னா அவங்க ஃபேமிலியோடு இருந்தாங்க அது இன்னும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது அது கால் கை அப்படியே வச்சு வாயில் வச்சு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு தண்ணிக்குள்ளே உட்காந்து அவ்வளோ க்யூட்டாக விளையாண்டுட்டு இருந்துச்சு இந்த பியூட்டிஃபுல்லான சஃபாரி ரைடை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ நியூஜெர்சியில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து அந்த விண்டோஸ் மட்டும் ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க பிகாஸ் நம்ம குழந்தைங்க எக்ஸைட் ஆகி கத்துறதுல என்னாகும்னா அந்த அனிமல்ஸ் டிஸ்டர்ப் ஆயிரும் அதே ரொம்ப ஃப்ரீடமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் குட்டிமா அங்க வெளியில பாருங்க அங்க பாரு அங்க பாரு அங்க பாருங்க அங்க பாருங்க அதோ அதோ ஸோ சிக்ஸ் ஃப்ளாக்ஸோட சஃபாரி செம்மையாக முடிச்சிட்டோம் ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுத்துச்சு அவ்வளோ சூடு அண்ட் ரொம்ப ஸ்லோவாக நின்று நின்று தானே போகணும் அதனால ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இதற்கு தலைவலி கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு அம்மா என்னென்ன அனிமல்ஸ் பார்த்த என்ன அனிமல்ஸ் பார்த்த நிறைய அனிமல்ஸ் இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நல்ல ஆக்சுவலாக வெளியே இப்போ இந்த லாக்டவுனில் வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாமல் இருந்ததுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதை விட எங்களை விட ஆராத்யாவுக்கு வந்துட்டு வீட்டிலே இருந்திருந்து பாவம் குழந்தைங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேரும் அதுவும் ஃப்ரெண்டில் வந்து இருந்தாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணுறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம் அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு டுகு குடு சேயிங் பாய் ஸ்டே ஹோம் டேக் கேர்